நீங்க அமெரிக்கா வழிக்கு என்னடா வருவீங்க? இப்ப என்னடா எங்கூர் அழிக்க வந்திருக்கீங்க? எங்களை அரசியலிலே வளர்த்து ஆளாக்கிய அட்சய பாத்திரம் ஐந்தெழுத்து மந்திரம், உச்சரிக்கும் நாவிலெல்லாம் உயிர் விளக்கும் சந்தனம், திராவிடத்தின் திருவிளக்கு, தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு, நாடுபேற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தன் நமது நெஞ்சங்களிலே நீங்காத இடத்தை பெற்ற அம்மா 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 என்கின்ற தாரக மந்திரம் பொன்மனச் சம்மலின் பொக்கீச்சம், இங்கேதான் ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுத்து இங்கே நின்று உங்களால் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற சரித்திரம் இந்த திருச்சி மாநகரை சாரும். தமிழகத்திலே 4-5 இடங்களை அவர்கள் தேர்வு செய்தார்கள். அதிலே ஸ்ரீரங்கம் ஒன்று. இந்த சிறிய தொண்டனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள் தேர்தல் பொறுப்பாளராக. அல்லும் பகலும் அயராது அங்கே உழைத்தோம். ஒரு மாபெரும் வெற்றிக்கணியே ஸ்ரீரங்கமே வேணும்னு நின்னாங்க. இங்கே தான் நிற்கணும், திருச்சியில் தான் நிற்கணும்னு முடிவு பண்ணாங்க அம்மா அவர்கள். ஆகவே இப்பொழுது இங்கே நாங்கள் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாத்திரமல்ல, எனக்கு முன்னவர்களும் தென்னவர்களும் பேசியது போல வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட வாரிசு எங்கள் அண்ணன் இங்கே வீற்றிருக்கிறார்கள். சிங்கம் வெளியில் வந்துருச்சு. சிங்கம் வருமா, சிங்கம் வருமா, வெளியில் வருமா அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, வரவே மாட்டேன்றாருன்னு. சிங்க வெளியில் வந்து 5-6 நாள் தான் ஆச்சு. வெளியில் வந்து பல கூட்டங்களை கலந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரி கூட்டம் எல்லாம் சிதறுண்டு ஓடிவிட்டது, எல்லா பக்கமும் ஓட ஆரம்பிச்சிட்டான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே பிதற்றல். இப்பொழுதுதான் மிக பெருமையாக சொன்னார்கள் மாவட்ட கழக செயலாளர்கள். இங்கே பேசும் பொழுது சொன்னார்கள், தலைமையேற்றிருக்கின்ற வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், எனது அன்பு சகோதரர்கள் திரு ரத்தினவேல், திரு ராஜமோகன், திரு சாமிக்கண் அவர்கள் எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள், எங்கள் அண்ணனோடு தோளுக்கு தோளாக அருமைக்குரிய அன்பு சகோதரர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்டன் வைத்திலிங்கம் அவர்களும், அவரோடு பிஎச் பாண்டியன் தந்த வாரிசு எங்கள் அண்ணன் மனோஜ் பாண்டியன், யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது இப்பொழுது நேரமில்லை, ஆகவே மன்னிக்க வேண்டும். முக்கியமாக இங்கே ஒரு பிரச்சனையை நான் கிளற வேண்டும் என்றே நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் மாநாடு என்று சொல்லி அவங்க யாரோ நடத்திட்டு போட்டு அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இவரை நல்லவர் மாதிரி காமிச்சுக்கிறார். இத்தனை நாள் தெரியலையா இவர் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இன்னைக்கு தான் நல்லவராக காமிச்சுக்கிறாரா? இப்பதான் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் இஸ்லாமிய சகோதரர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியவர்கள் இப்பதான் சொல்றார். என்னை மன்னிக்கணும், என்னுடைய அருமை சகோதரருக்கு இல்லை வரல அவர் சொல்லுவார், தவறா நினைக்க வேண்டாம். நீ சுன்னத்து கல்யாணம் பண்ணி சிலுவையில் நின்னா கூட உன்னை கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். சமீபத்தில் முகமது பகீர்னு சொல்லி ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் பேட்டி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அந்த குழந்தை செத்து போச்சுட்டான். பக்கத்தில் இருக்கும், ஐயோ அண்ணன்டா சாகலண்ணா, இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. காலையில் கூட சுகாதார நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் போய் பார்த்துட்டு வந்தார், அப்படியே இன்னும் சாகலையாது. ஓ தப்பாக சொல்லிட்டேன், ரைட். இது மாதிரி உயிரோடு இருக்கவங்கெல்லாம் கொண்டு நீ வந்து சிறுபான்மை மக்களை பற்றி பேசுறியா? நீ சொல்லு, 9 சட்டமன்ற தொகுதிகள் இல்லையா திருச்சியில? எங்க அண்ணனை ஒன்ன கூட டிக் பண்ண விடல நீ. நான் கூட ஒசூர கேட்டேன், டிக் பண்ண விடவே இல்லை. 9 தொகுதிகளையும் திருச்சியிலே தோற்று அவமானம் செய்த அயோக்கியத்தனமான செயலை செய்த சர்வாதிகாரி தான் எடப்பாடி பழனிசாமி. அவ கூட நிக்கிற எவனா இருக்கட்டும், நீங்க திருச்சியில உங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களை பார்த்து பேசுவதற்கு யோகியதை இல்லை. உங்களுக்கு நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், 9 மாத்திரமா இந்த மண்டலத்தில் 34 இடங்கள், 30 போச்சு சார். அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களும் சேர்ந்து 4 பேர் மாத்திரமே வெற்றி பெற முடிந்தது. டெல்டா மாவட்டத்தையும் திருச்சியையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு ஆய்ந்தாள். என்ன கிழிச்ச நீ, கஜா புயலுக்கு வந்தியா நீ? வரவே இல்லை. 7 மணிக்கு ஒரு தடவை வந்து
சும்மா தலையை காமிச்சிட்டு வெளியில போறார். அது போன்ற ஒரு சூழ்நிலை பெரியவர்களே, இன்னைக்கு இன்னும் கேட்டீங்கன்னா அதிசயமா இருக்கும். முதல்வர் அண்ணன் போட்ட பிச்சை எனக்கு உண்மையிலே இவர் மேல கோவங்க. நீங்க என்ன நினைச்சாலும் விடிய விடிய 3 மணி வரைக்கும் தகராறு நடக்குதுங்க. அங்கதான் இருக்க வீட்டில் 3 மணி இங்க போறானுங்க, அங்க வரானுங்க, அங்க போறானுங்க, இங்க வரானுங்க. ஒருத்தர் வந்து காலில் விடறான், ஒருத்தர் கையில் விடறான். அண்ணா ஒத்துக்கோங்கண்ணா, காலையில் வந்து அறிவிச்சிருங்கண்ணான்னு. நீங்க நம்பவே மாட்டீங்க, சிங்கம் ஒரு 3 மணிக்கு கம்முனுமே படுத்தாச்சு. 3 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்க தூங்குனீங்களான்னு சொல்லுங்கடா முதல்ல. நீங்க பாப்ப நீங்க 9 மணி வரைக்கும் பழனிசாமியும் தூங்கல, இந்த கூட்டமும் தூங்கல. 9:30 இருக்கும் தலைமை கழகத்துக்கு வந்து ஒரு பொக்கையை கையில வச்சுட்டு, கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக உன்னை அறிவித்தவர் எங்களது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். கெஞ்சி கேட்டோம், அண்ணா வேணானா எதிர்கட்சி தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மா உங்களை 2 முறை முதலமைச்சர் ஆக்கினார்கள், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இணையான தலைவர் இல்லை. அம்மாவுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் நீங்கள் தான். 39 நாடாளுமன்ற தொகுதியில் 1 மாத்திரம் வெற்றி பெறுகிறது தேனி. அதுக்கு சொந்தக்காரர் அண்ணா, அந்த முட்டா பயலுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை பேச விட்டீங்கன்னா ஆபத்து, அசம்பிளியில் கெஞ்சிடும். போய் எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்தார். ஃபைட் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த, மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தனபாலை அம்மா அவர்கள் உயரத்திலே உட்கார வைத்தார்கள். எனக்கு வேணாப்பா, உனக்கு வேணாம். ஆகவே அம்மாவினுடைய அந்த வழியிலே தனபாலை உட்கார வைக்கலாம் என்று சொன்னார்கள். அதையும் கேட்கல. அசம்பிளி எப்படி போகுது பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு கேவலமாக போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அப்புறம் இன்னொரு காமெடி என்னன்னா, பாப்பா ஒரு நிமிஷம் தம்பி, தூத்துக்குடியில் சுட்டு தள்ளுறான் ஒரு ஆளை கூட்டு வந்து மேலே ஏற்றி, முதலமைச்சராக இருந்தப்போ 13 பேரை. இந்த 13 பேரில் பார்த்தீங்கன்னா, அந்தோனி செல்வராஜ், சினோவின், கிளாஸ்டன், ஜான்சி, செல்வ சேகர், 6 பேர். இதில் 13 பேர் சுடப்பட்டதில் உலகெல்லாம் தழுவி வாடுகின்ற கிறித்துவ மக்கள் 6-7 பேர் சுடப்பட்டு அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் பின்னாடி டிவியில் பார்த்தேன்றான். உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது சிறுபான்மை மக்களை பற்றி பேசுவதற்கு? இதற்கு அருகதையற்றவர் பழனிசாமி அவர்கள். நீ என்ன நாடகம் போட்டாலும் நடக்காது தம்பி, உன்னோட கூட்டணிக்கு யாரும் கிடையாது. நேற்றுக்கு டெபேட்டில் தந்தியில் ஒரே ஒரு கேள்வி தான் எழுப்பின, எல்லாம் ஆடி போயிட்டான். நீட்டா உன் அஜெண்டா என்ன சொல்லுன்னு கேட்டேன். அஜெண்டா என்னென்ன? என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் என்ன பண்ணாரு? அப்போ அம்மா கேட்டாங்கல்ல, அது மாதிரி பழனிசாமி கேட்க சொல்லுங்க, பாடியா மோடியான்னு கேட்க சொல்லுங்கன்னாரு. எங்கள் அண்ணன் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தாச்சு. இனி இந்த கூட்டணி உருவாக போகுது. தேமுதிக நன்றி சொல்லியாச்சு பிரதம மந்திரிக்கு. ஒரு அருமையான கூட்டணி இங்கே அண்ணன் உருவாக்குவார். தேனியிலே வென்றது போல 40 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறதான் போகிறது. உனக்கு என்னடா அஜெண்டா சொல்ற? யாரோட கூட்டணி சொல்லு. ஓ சாவகாசமே வேணாம்னு சொல்லி தேமுதிக பட்டாசு வெடிச்சு ஓடிட்டான். உன்னை அசிங்க அசிங்கமா பேசி உனக்கு என்ன பினான்ஸ் தெரியும்? இந்த முட்டாப்பை நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா நாங்க சொல்லல, சொன்னவர் அன்புமணி ராமதாஸ். பாமகவும் இல்லை, தேமுதிகவும் இல்லை, பின் எந்த கட்சியை வச்சிருக்க நீ என்று சொன்னால் பழனிசாமிக்கு கட்சியே கிடையாது. அதனாலதான் நேத்தி சொன்ன ரொம்ப கிளியரா, நீட்டா நீ ஆதரித்து நிறுத்துகின்ற அத்தனை வேட்பாளர்களையும் அத்தனை வேட்பாளர்களுக்கும் டெபாசிட் போலடா, நீ சொல்றதை நான் கேட்கிறேன்னு சொல்லியிருக்க. நான் இது நடக்கதான் போகுது. அண்ணன் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறத்தான் போகிறது. அம்மாவின் பெயரை சொல்ல நாங்கள் தான் தகுதி படைத்தவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கின்ற தேர்தல்தான் நாடாளுமன்ற தேர்தல். பெரியவர்களே, அவர் முடிவெடுக்கட்டும். அண்ணன் பண்ரூட்டியாரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணனும் முடிவெடுக்கட்டும். ஒருங்கிணைப்பாளரும் நாம் வீரநடை போடுவோம், ஆர்ப்பரிப்போம், ஆதரவு தருவோம், ஓய மாட்டோம். அம்மாவிற்கும் தலைவருக்கும் துரோகம் செய்தவர்களை
குழியிலே புதைக்கின்ற வரை நாங்கள் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகழ் ஓங்குக, வாழ்க எங்கள் அண்ணன் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.